நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ரணி, இந்த சுக்கராச்சாரியனிடம் நம்பிக்கை வைத்திடு. நான் உன் மகன் தாரகனை புவி நடுங்க, முதுவோர் விடுங்க, எதிர்ப்பவர் அடங்க உருவாக்குவேன். அந்த தேவர்கள் இவன் பெயரை கேட்டால் அடங்குவார்கள். ரணி, நான் இவன் காதில் ஓதும் மந்திரம் என்ன தெரியுமா? பழிவாங்கு, 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 பழிவாங்கு என்று. முற்றும் கற்றறிந்த முனிவர் ஒருவர் அசுரகுணங்களை வளர்த்து கோபத்தில் தடம் புரட்டி ஒருவனை பயங்கரமானவனாக உருவாக்க நினைத்தால். இப்போது எதை பற்றி சொல்கிறாய் அக்கா? பெரியூட்டுகிற எண்ணங்களை விதைப்பதா ஒருவர் மனதில்? பார்கவ சுக்கராச்சாரியார் ஒன்றும் அறியாத தாரகன் மனதில் பழிவாங்கும் நெருப்பு எண்ணத்தை ஏற்றுகிறாரே ஆத்திரமாக. அதற்கென்ன, அவருடைய மாணவரை சூடேற்றுகிறார், இயல்புதானே? அந்த அம்மா மகனுக்கு நல்லது சொன்னால் சரியாகாதா? அக்கா, மாதா பாலூட்டுகையில் பண்மையும் ஊட்டினால் ஒரு தாய் நினைத்து விட்டாலே ஆனால் தன் பிள்ளைக்கு நல்ல பாதை காட்டி திருப்பி விடலாம் இல்லையா? அசுரகுரு சுக்கராச்சாரியார் உருப்படும் எண்ணம் வளர இடம் தந்தால்தானே அவர் உள்ளம் முழுவதும் பழிவாங்க தூண்டும் எண்ணத்தை இருக்கின்றதே. அவர் வஜ்ராங்கன் மைந்தனை அப்படி ஆக்குகின்றார். அவனும் அவர் சொல்லைத்தான் மதிக்கின்றான். மாதாவும் ஏனும் பாலூட்டுகின்றால் பண்பு ஊட்டாது. எப்படி நாம் அவனை தப்பு சொல்வது? பொதுவாகவே வன்முறை வழிகளை ஒருவன் பயிலத் தொடங்கினால் எரியும் நெருப்புக்கு புயல் காற்று போல எல்லாமே பேரழிவுதான். அப்புறம் அந்த பிள்ளை பிரம்மாண்டத்தையே பிரமிக்க வைப்பான் அக்கா. ஆமாமா, நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதை தடுப்பது மூலத்தால் முடியும், மற்றவரால் ஆகாது. முடிவு எப்படியாகும் என்று சொல்ல? சிருஷ்டியின் விதிப்படி. சிருஷ்டியின் விதியா இல்லை விளையாட்டா அக்கா? ஏனோ சுக்கராச்சாரியார் விதியின் முடிவினையே மாற்ற பார்க்கிறார். அவரை குறை சொல்லாதே உமா. நடக்க வேண்டியது நடக்கிறது, உலகத்தின் நியதியே அது. பால் வேண்டுமா உனக்கு? அழக்கூடாது. வணக்கம் குருதேவ். ஆயுள் பெருகி வாழ்க. அப்படியே கண்ணை முடிக்குள். மாபெரும் சக்திகளை மனப்பூர்வமாக உனக்கு தரப்போகிறேன் இளவரசி. இடது கையை முன்னே வை, வலது கையை பின்னே இழு. இன்னும் இழு, இன்னும் இழு. அதோ அந்த இலக்கை உற்றுப்பார். விடு அம்பை. அற்புதம் மகனே. வல்லவனாக வாழ்க. வணக்கம் அன்னையே. ஆயுள் பெருகி வாழ்க. வணக்கம் குருதேவா. நீடு புகழ் பெருக. தாம் அளித்த பயிற்சிகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது குருதேவா. ஆணையிடுங்கள். நான் என் நேரமும் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கிறேன். வாழ்க, வாழ்க. ஆ
பார்கவா, நீ ஒரு ரிஷி, தபஸ்வி, ஜிதேந்திரியன், ஒரு யோகி மகான். எத்தனை உயர்வு உள்ளதோ அத்தனை உயர்வும் உன்னிடம் மிகுந்திருக்கிறது. இருந்தும் போதும் விளக்கம். புகழ்ந்து பேசி என்னை எட்டாத உயரத்தில் ஏற்றி வைப்பது எதற்காக என்று தெரியும். பசப்பு வார்த்தைகளும் பாராட்டு போர்வைகளும் எனக்கு தேவையில்லை. கோபத்தில் ஏன் இப்படி பேசுகிறாய் மைந்தா? தன் பிள்ளைக்காக மாதாவின் அக்கறை தப்பில்லை. ஒரு மாதா எந்நேரமும் பிள்ளைக்கு சன்மார்க்க எண்ணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். சன்மார்க்கங்களை அறியாதா என் நெஞ்சம்? சன்மார்க்கத்திலும் உன்மார்க்கம் தனி அல்லவா? அம்மா, உன் சன்மார்க்கத்தில் அசுரர்களிடம் துவேஷங்கள், அநியாயங்கள். உன்மார்க்கமான சன்மார்க்கம் தேவையில்லை. பார்கவா, உன்னை போன்ற நல்ல மேதா விலாசம் உள்ளவன் தேவகுரு பிரகஸ்பதியும் கூட இல்லை. ஆயினும் இத்தனை வெறிகள் உன் மூச்சிலும் பேச்சிலும் வளர்கின்றது. இப்படி ஒரு புயலை உன் மனதுக்குள்ளே எதற்காக வளர்க்கின்றாய்? புதிதான பார்வையில் என்னை இன்று விமர்சிக்கின்றாய் கங்கா. பிடிக்காதவர்களை தூக்கி எறிவது பார்கவனின் இயல்பு. உன்னுடைய இந்த இயல்பானது சிருஷ்டியின் வரம்புகளை எதிர்த்து போகும் இல்லையா? நதியானது மலையின் மேலே ஏறி போவது போல. பார்கவா, உன் எண்ணம் அசுரர்களுக்கு தேவத்தன்மை உருவாக்குவதா, அல்லது போர் முறைகளில் சிந்திக்க செய்ய தூண்டிவிடுவதா? போதும் போதும், பேச்சிலே விஷம் கலந்து பேசுவது. பார்கவன் அசுரர்களை எல்லா திறமைகளையும் பெற வைத்து அகில பிரம்மாண்டங்களிலும் தேவர்களை விட உயர்த்துவேன். விஷ்ணுவை வைத்து வாழும் தேவர்களின் வாளை நறுக்குவேன். இதுவே பார்கவனின் விருப்பம் கங்கே, பார்கவனின் விருப்பம். போற்றி மகேஸ்வரா, போற்றி மகாதேவா, போற்றி சங்கரா, போற்றி காலாந்தகா. தேவி, இன்று மனம் மகிழ்கின்றது. சொக்கட்டான ஆசை எழுகின்றது. அப்படியே ஆடலாம் மகாதேவா. முதலில் ஜெயித்தால் என்ன தருவாய்? ஜெயித்தால் தானே பிரபு, தாம் அனைத்து உலகத்திற்கும் சுவாமி. அப்புறமும் எதை ஜெயிக்க நினைக்கிறீர்கள்? ஆடும் போது ஜெயித்தால் கிடைக்கிற ஆனந்தத்துக்கு ஈடேது தேவி. பிரபு, அவ்வாறே ஆட்டத்தை ஆடுங்கள் நிபந்தனை வைத்து. நான் ஜெயித்தால் என்ன தருவீர்கள்? நீ தோற்றுவிட்டாய் என்றால்? உங்கள் தாதி பிரபு. உமா, நான் அடிமையாக வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ? பிரபு, இது விளையாட்டு. விளையாட்டில் கூட நீங்கள்தான் ஜெயிக்கிறதாக நினைக்கின்ற கற்பனையுமே தாம் கொண்டது பிரபு. மனதுக்குள் என்னை அடிமையாக்கும் எண்ணத்துடன் சொக்கட்டான் ஆடுதல் உகந்ததல்ல தேவி. பிரபு, தியானத்தில் அமைதியாக இருந்த உங்களுக்கு இன்று இந்த ஆசை வந்ததே? இப்போதெல்லாம் மலர்தூவி துதிக்கின்றாய், ஆயிரம் போற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். அன்பிலும் ஆயிரம் போற்றி உயர்ந்ததா? பிரபு, தங்களுக்கு ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னாலே பயம் வந்துவிட்டது. நாம் பயந்தோமா? பயத்தை நீக்குபவன் பயப்படுவேனா? அதுவும் உன் போன்றவளுடன் ஆட பயப்படுவேனா? உன் போன்றவளா பிரபு? தாங்கள் இப்படியெல்லாம் ஏன் என்று பேசுகிறீர்கள்? பிழைபடுத்த நான் பேசவில்லை. நான் பேசுவேனா அப்படி உன்னை? பேசும் அளவிற்கு இந்த உமா இல்லை மகாதேவா. நல்லது தேவி, தொடங்கு ஆட்டத்தை. இல்லை தேவி. பிரபு, தமக்கு தாமே ஆடிக்கொள்ளுங்கள். உமக்கு உமா தேவையில்லை. இதுதான் உன்னுடைய இறுதி முடிவா? உணர்ந்தேன், நானும் உமா உன்னுடன் பேசுவதில்லை. எப்போது உன் மௌனம் கலையுமோ அதுவரையில்லை.